திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்தின் ஆளுநர் வருகை தினம் கொண்டாடப்பட்டது. இவ்விழா நெல்லை சந்திப்பில் உள்ள ஹோட்டல் ஆர்ஆர்என்னில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் தலைவர் லயன் மயூரி எம் ஆறுமுகனையினார், செயலாளர் லயன், பொறியாளர் எம் சிவா, பொருளாளர் லயன் என் சங்கரன் ஆகியோர் தலைமையில் சிறப்பாக நடத்தப்பட்டது. விழாவில் ஆளுநர் லயன் பொறியாளர் ஜஸ்டின் பால் கலந்து கொண்டு தலைமையுரை நிகழ்த்தினார். மேலும் இவ்விழாவில் முதலாம் துணைநிலை ஆளுநர் லயன் பொறியாளர் ஜெகநாதன், இரண்டாம் துணைநிலை ஆளுநர் லயன் என் கே விஸ்வநாதன், தென்காசி மாவட்ட பிஆர்ஓ லயன் ஐயாதுரை பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இவ்விழாவில் மண்டல தலைவர் லயன் டாக்டர் டி பிரான்சிஸ் ரவி, வட்டார துணைத் தலைவர் லயன் எம் கே கருப்பசாமி, ஸ்டீரிங் கமிட்டி சேர்மன் லயன் தாமஸ், ஸ்டீரிங் கமிட்டி கோ சேர்மன் லயன் ஆர் சக்தி வெங்கடேஷ், சர்வீஸ் கமிட்டி சேர்மன் லயன் சுரேஷ், ஸ்டீரிங் கமிட்டி கோ சேர்மன் லயன் கந்தவேல், முன்னாள் வட்டார தலைவர் ராஜா, டிசி ஃபார் ஜிஏவி லயன் ஜி கேப்ரியேல், லயன் மோகன்தாஸ், லயன் பால்சாமி, லயன் செல்வம், லயன் ஜோதி கண்ணன் மற்றும் திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்தின் உறுப்பினர்கள் பலர் இதில் கலந்து கொண்டார்கள். மேலும் திருநெல்வேலி, தக்கலை, ஆரல்வாய்மொழி, சங்கரன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், தூத்துக்குடி போன்ற சங்கங்களின் அரிமா நண்பர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இவ்விழாவில் 6 பேருக்கு தையல் இயந்திரமும் திருநெல்வேலி சோயா டிரஸ்ட் நிறுவனத்திற்கு அரிசி பைகள் வழங்கப்பட்டது. திருநெல்வேலி பொன்னாகுடி அருகில் 324B4 மாவட்டம் சார்பில் மிகப்பெரிய டயாலிசிஸ் சென்டர் உருவாகி வருகிறது. 1,05,000 ரூபாயை சேவை திட்டமாக சங்க உறுப்பினர்கள் வழங்கினார்கள். விழாவை தூத்துக்குடியை சேர்ந்த லயன் ராஜன் தொகுத்து வழங்கினார். சிறந்த ஒரு குடிமகனுக்கு உரிய கடமைகளை உற்சாகத்துடனும் ஊக்கத்துடனும் நாம் ஒவ்வொரும் ஆற்றுவதை பொறுத்து அதன் மதிப்பும் பெருமையும் அமைந்துள்ளன. பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ள அதன் வரலாறு நமது நாட்டின் நற்பெயரை காத்து நலம் பயக்கும் உழைப்பினை நல்கி நமக்கு ஊக்கம் அளிக்கிறது. நமது நாட்டு கொடி மீது நாம் கொண்டுள்ள ஒற்றாத விசுவாசத்தை நாம் பறைசாற்றுகின்றோம். நம் தேசிய கொடியின் வழியே நம் வழி எனவும் அதன் புகழும் பெருமையும் பல்கி பெறுகிற நம்மில் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலும் உண்மையான முயற்சியை மேற்கொள்வோம் எனவும், நாடுகளுக்கு இடையிலான நல்லிணக்கத்தில் நமது நாட்டு கொடியை பெருமையுடன் வானுயர பயன்பெறச் செய்வோம் எனவும் சூளுரைக்கின்றோம். நன்றி. உங்களை நான் கலந்துகின்ற பொழுதும், விருந்தினை சுவைக்கின்ற பொழுதும், அங்கே என் நண்பர்களை சந்திக்க இயல்வதையும், கவலை மறந்து ஓய்வு எடுக்கவும், பொழுதுபோக்குகளில் ஈடுபடவும், பாடவும், சிறந்த சிந்தனைகளை தருகின்ற பேச்சாளர்களின் உரைகளை கேட்கவும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை எண்ணி எண்ணற்ற நன்றியினை இறைவனுக்கு நல்கிறேன். பார்வையற்றவர்களோடு வாய்ப்பற்றவர்களோடு அக்கறையோடு உதவுவதில் எனக்கு ஒரு பங்குண்டு என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறேன். நமது அன்றாட பணிகளை நாம் ஆற்றும் பொழுது அவர்களின் எல்லா மனதிலும் பேணி பாதுகாப்பமாக இறைவனை துணையை வேண்டி பெறுவோம். அப்போது விடுதலை, விவேகம் ஆகியவை நமது நாட்டின் பாதுகாப்பாக்கிவிடும். அனைவரையும் இந்த வருகை ஆளுநர் வருகை தினத்திற்கு வருக வருகை என வரவேற்கிறேன். கடந்த வருடம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கொரோனா காலம் ஆரம்பித்தது முதல் தொடர்ந்து நிறைய சர்வீஸ்லாம் நம்ம சங்கம் செஞ்சிருக்கு. இது சம்பந்தமாக நம்ம செயலாளர் வந்து அவங்க செக்ரட்டரி ரிப்போர்ட் இருக்காங்க. எல்லாரையும் தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்லணும்னா, ஆளுநர் வந்து நிறைய திட்டங்கள் வகுத்து அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. மெம்பர்ஷிப் குரோத்தாக இருக்கட்டும், ஒரு ஒரு டயாலிசிஸ் பில்டிங், இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே சிறப்பான ஒரு சேவை இந்த வருடம் முழுவதும் நடந்திருக்கிறது. ஆறுமுகனையினார் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சொன்னாங்க நட்புக்கு உதாரணம் இந்த சங்கம் என்று. இந்த ஜிஏவிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதல்ல தாமஸ் ஸ்டீரிங் சேர்மன் கூப்பிடுறாரு, அடுத்து பார்த்தா தலைவர் கூப்பிடுறாரு, அடுத்து எம்எஸ்சி ராஜா கூப்பிடுறாரு, அடுத்து கந்தவேல் கூப்பிடுறாரு. ஒரு நிகழ்வுக்கு இந்த 4 பேர் கூப்பிடுறாங்கன்னா இந்த ஒற்றுமையை நான் உண்மையிலே உங்களை பாராட்டுகிறேன். 4 உறுப்பினர்களை நீங்கள் எல்லோரும் இந்த மாவட்டத்திற்கு இணைத்து இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து உள்ளீர்கள். அதற்காக மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருப்பதற்கு ரொம்ப ரொம்ப தைரியம் வேண்டும். அதிலே நான் ஒருவன் என்பதிலே உங்களை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஸ்டீரிங் கமிட்டி தாமஸை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. உங்களுடைய
அவர் ரீஜனா இருந்த காலத்துல இருந்து எனக்கு ஒரு ரொம்ப நெருக்கமான நண்பர் லயன் தாமஸ் அவர்களை இந்த நேரத்தில் வெகுவாக பாராட்டுகிறேன் இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன் நீங்கள் அந்த பெர்மனன்ட் ப்ராஜெக்டுக்கு மனதார கொடுத்த தொகைகளுக்காக நான் நன்றி கூறிக் கொள்கிறேன் அதே போல் இந்த கொரோனா நேரத்தில் வந்து தலைவராக பதவியேற்ற ஆறுமுக நயினார் அவர்களை சொல்லியாக வேண்டும் ஏனென்றால் திருநெல்வேலி கோல்டு சங்கத்தில் வந்து தலைவராக இருக்கணும்னா அதுக்குன்னு ஒரு தனி பவர் இருக்கணும் அதுக்குன்னு ஒரு தனி பயிற்சி பெற்றில் பயிற்சி எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் தலைவராகவே இருக்க முடியும் ஆனால் ரெண்டு விஷயத்தை சொல்லியாகணும் தலைவராக இருக்க போகும்போது நாம் ஏன் இப்போ என்னடா இந்த பார்ப்பது சீக்கிரம் என்றைக்கு நமக்கு முடிய போது தெரியலே நினைப்பாங்க அந்த பதவி காலம் முடியக்கூடிய நேரத்தில் இவர்களோடு நம்ம இருந்த நாட்களை நினைத்து பார்க்கும்பொழுது அவர்களை என்றுமே மறக்க முடியாது என்ற பாசக்கரங்களோடு அவர் என்றும் அவர் எங்களை நினைத்து கொண்டிருப்பார் என்பதை நாங்கள் அவ்வப்போது உணர்த்தி கொண்டிருக்கிறோம் என்னுடைய கூட இவங்க பழகின விதம் எப்படின்னா நம்மளை தகப்பன் ஸ்தானத்தில் வச்சு தான் இவங்க பழகிறாங்க வகையில் இவங்க ஒரு ஆளுமை மிக்க பணியினை இந்த மாவட்டத்திற்கு எதிர்காலத்தில் கொடுப்பாங்க என்று கூறி அவர்களை நாங்கள் மனதோடு கூட வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரங்கமே முழுமையாக நிறைந்திருக்கிறது இதுபோல நிகழ்விற்கு வந்ததற்காக நான் மீண்டும் ஒரு முறை பெருமை பெற்று கொண்டு இன்று மதியம் கூட கோபிகண்ணன் ராஜா தலைமையில் எங்களை எல்லாம் கேசவன் உட்பட எங்களை எல்லாம் வெளியில் கூட்டி கொண்டு போய் கௌரவப்படுத்தி விருந்து கொடுத்து உண்மையிலேயே விருந்தோம்பனுக்கு திருநெல்வேலி கோல்டு நம்பர் ஒன் என்று நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து மீண்டும் வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் 10/10/2020 அன்று நமது மாதாந்திர கூட்டத்தில் பர்கிட் மாநகரத்தைச் சேர்ந்த ஏழைப்பன் ஒருவருக்கு நமது சங்கம் சார்பில் ₹7500 மதிப்புள்ள தையல் இயந்திரம் வழங்கப்பட்டது மேலும் அன்றைய தினம் ஜங்ஷன் ஆரியாஸ் ஹோட்டல் எதிர்ப்புறம் உள்ள ஆட்டோ ஓட்டுநர் ஒருவருக்கு ₹8000 மதிப்புள்ள காது கேட்கும் கருவியும் நமது சங்கம் சார்பில் வழங்கப்பட்டது நானும் வந்து சரி அவரை பார்த்ததான் முகத்தை பார்த்தா தெரியும் பாலோடி முகம் பச்சை பிள்ளை மாதிரி தான் இருப்பாப்புல அப்படிங்கும் போது சரி ஸ்லோவாக தான் இருக்கும்போது நானும் நம்பிட்டேன் உண்மையிலே ஆனால் அப்போ எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் என்ன சொன்னார் உண்மையிலே நான் அவரை இன்னும் தேடிட்டு இருக்கேன் கண்டுபிடிக்க முடியல அவர் எந்த ஊருக்கார் என்ன நேரத்தில் நான் விசாரிக்கல வைக்கல அவர் தான் சொன்னார் நீங்கள் எல்லாம் போடுற கணக்கெல்லாம் தப்பு கணக்கு நீங்கள் ஜஸ்டின்பா பற்றி உங்கள் யாருக்கும் தெரியாது பாருங்க நினைச்சதை முடிக்கிற ஒரே ஆள் அவர் ஒரு ஆள் தான் இருப்பார் அப்படின்ட்டு சொன்னாப்புல உண்மையிலே எங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு வந்தீங்கன்னா இன்னைக்கு கொரோனா காலத்திலும் இந்த வருஷம் வேற எந்த கொரோனா இருந்தாலும் சரி எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு தெரில இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா நினைச்சது காரியம் ஒன்று டயாலிசிஸ் இதுவரைக்கும் கேப் நம்ம வந்து மாவட்டத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு நிரந்தர செய்யும் இதுவரைக்கும் பண்ணவே இல்லை இந்த ஆண்டு பண்ணுறாரு பெரிய லெவலில் ஒரு 1 கோடி ரூபா 1 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு பண்ணுறாங்கன்னா உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம்தான் இந்த கொரோனா காலகட்டத்திலே ஒரு ஆளுநர் பதவி ஏற்றிருக்கிறார் இவர் எப்படி செய்ய போகிறார் என்று எல்லோரும் திகைத்திருந்த நேரத்திலே 20 புதிய சங்கங்கள் நிறைய எம்ஜிஎஃப்கள் அது மட்டுமின்றி கிட்டத்தட்ட இன்று 1000 நெருங்கிய தையல் எந்திரங்கள் என்று பல்வேறு கனவு திட்டங்களோடு வந்து இன்று வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறார் இது மட்டுமின்றி நம் மாவட்டத்தில் இதுவரை யாரும் செய்திராத நிரந்தர சேவை சித்தமான டயாலிசிஸ் சென்டர் மற்றும் ஒரு பெர்மனன்ட் ப்ராஜெக்டை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில் இப்படி ஒரு சாதனையை செய்தார் என்று சொன்னால் உண்மையிலே இவர் மிகவும் ஒரு பெருமைக்குரியவர் என்றே சொல்லலாம் காலத்தாலும் இவர் பெயர் அழியாது கடந்த ஆண்டு நமது ஆளுநர் லைன் JKR முருகன் அவர்கள் 103 எம்ஜிஎஃப் கொடுத்தால் கிட்டத்தட்ட அதையும் தாண்டி இந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான சேவை திட்டங்களை இன்று செய்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே அது ஒரு 1 கோடி ரூபாய் தையல் மிஷின் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 80 லட்சம் ரூபாய் 2 கோடி ரூபாய்க்கு மேலான சேவையை நம் மாவட்டத்திற்கு அளித்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே இவர் ஒரு சிறந்த ஆளுநர் நட்பு என்பதை நாம் மறந்து விட்டோம் அதுதான் சொல்றேன் நல்ல ஒரு வாய்ப்பு என்பது முதல்ல கிடைக்கப்படுறது மிகச்சிறந்த நட்பு பணத்துக்காக ஆசைப்பட்டு நட்பை இழந்து விடுகிறோம் அதே மாதிரி மாற்றிக்கொள்வோம் நல்ல சேவை செய்வதற்கான வாய்ப்பு அதை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் நிறைய இடங்களில் செய்யறதே இல்லை நிறைய பேர் அடுத்ததாக 3வதாக நல்ல திறமைகளை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் நல்ல லீடர்ஷிப் செமினார்ஸ் இருக்கு சார் தனிமனிதனுடைய செமினார் RLLI DLLI FLI
இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுகளையும் நாம் பயன்படுத்தி கொண்டால் மிகச்சிறந்த மனிதர்களாக நாம் வருவதற்கான நல்ல வாய்ப்பை இந்த இயக்கம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது.